அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின் உங்களையெல்லாம் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய திரைப்பட பாடல்களிலே பெண் விடுதலை கருத்துக்களை பற்றி ஒரு காணொளியை நான் வெளியிட்டிருந்தேன். அந்த வகையிலே இன்று ஒரு திரைப்பட பாடலை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஆகாய பந்தலிலே புன்னூஞ்சல் ஆடுதம்மா என்ற தொடங்குகிற அந்த பாடல், அதிலே ஒரு இடம் வரும், தாயென்றும் சேயென்றும் தந்தை என்றும் ஆவோமா என்று எழுதியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். அதாவது ஒரு குழந்தையினுடைய பேரை வந்து அந்த இன்சியல் என்று சொல்வார்களே, தலைப்பெழுத்து என்று தமிழிலே சொல்வார்கள், அதை வந்து தந்தையை தான் போடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆணாதிக்க சமூகமாகத்தான் இது இருக்கிறது. பெண்களுக்கு தான் வந்து வலியும் வேதனையும், பிரசவ வலி, சுகத்தை மட்டுமே இவர்கள் சொந்தமாக்கி கொள்கிற அந்த ஆண் வர்க்கம் வந்து உரிமைகளையெல்லாம் தானே அடைந்து ஒரு பண்ணையாரை போன்ற ஒரு அதிகார வர்க்கமாக அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் வந்து பெண் விடுதலையாளர்கள் பலகாலமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக கண்ணதாசனே ஒரு ஆணாதிக்க சிந்தனை கொண்டவர் என்கிற மாதிரியான கருத்து இருக்குது. அதில் ஒரு ஓரளவு உண்மையும் இருக்குது. பல திரைப்பட பாடல்கள், இப்போ அந்த கம்பன் ஏமாந்தான் என்ற பாடலெல்லாம் எழுதியிருப்பார். ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே என்றெல்லாம் எழுதியிருப்பார். என்றாலும் கூட அது அந்த கதையினுடைய சூழலை ஒட்டி அவர் அப்படி எழுதியிருக்கலாம். அதே நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வருகிற பொழுது பெண்மையை உயர்வு செய்து, தாய்மையை பெண்மையை உயர்வு செய்ய அவர் என்றுமே வந்து தயங்கியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் இந்த பாடலை, இந்த வரியை நான் பார்க்கிறேன். அந்த ஆகாய பந்தலிலே ஊர்கோலம் உழுதம்மா என்று வருகிற அந்த பாடலினுடைய வரிகளிலே தாய் என்றும் சே என்றும் தந்தை என்றும் ஆவோமா, அதில் வந்து அந்த தாயை வந்து முதன்மைப்படுத்தி அவர் எழுதுகிறார். வேற ஒரு பாடலில் கூட எழுதியிருப்பார் அந்த தாய்மையினுடைய பெண்மையினுடைய தனிச்சிறப்பை, எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருந்த அன்னை மனமே என் கோயில்னு எழுதினவர் தான் கவியரசர் கண்ணதாசன். அந்த வகையிலே இந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம்.